விதிகளில் இருந்து துவங்குகிறேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது. ஓ மேல நம்பிக்கை வச்சு நெஞ்ச நிமித்தி தோரணையா நின்று முட்டு, முடியுங்கிற வரைக்கும் இல்லை, இதுக்கு மேல முடியாதுங்கிற அளவுக்கு முட்டு, முட்டுற முட்டுல மண்டை உடையணும். உன்னை எதிர்த்து நிற்கிறவனுக்கு என்பார் என் அப்பா. இதைத்தான் பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று தெய்வத்தை நம்பி முயற்சி செய்ய சொன்னான் அப்பன் பாரதி. தெய்வத்தால் ஆகாதிரினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், தெய்வத்தையும் விடு முயற்சியை நம்பு என்றான் அங்கன் வள்ளுவன். இந்த குரலுக்கு குமரன் உரை சொல்லட்டுமா? கடந்த 13ஆம் தேதி இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரையிலான கடல் பரப்பை பேச முடியாத, நடக்க முடியாத, ஏன் நிற்கக்கூட முடியாத செரிபிரல் பால்சி எனும் பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீராம் சீனிவாஸ் என்னும் இளைஞன் தன் நெஞ்சை மட்டும் பயன்படுத்தி அந்த கடலை கடந்து உலக சாதனை படைத்தானே. அந்த மாற்றுத்திறனாளி இளைஞனிடம் மாற்றத்தை உருவாக்கும் திறன் இருக்கும் என்றால் நம்மால் ஏன் இந்த பிரபஞ்சத்தை புரட்டி போட்டு விட முடியாது? 2022 தமிழ்நாடு அரசு பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை துணை கண்காணிப்பாளரான புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு செட்டியாவட்டி கிராம பவானியை நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அவர் ஒன்றும் பிரபலம் இல்லை, வசதி வாய்ப்பு உள்ள குடும்பம் இல்லை, அப்பாவுக்கு போதிய வருமானம் இல்லை, போதாத குறைக்கு கடன் தொல்லை, விவசாய கூலிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. இருந்தும் பவானியா படிப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தவில்லை. சிறப்பு பயிற்சிக்கு செல்வதற்கு பொருளாதாரம் இல்லை, அரசு பயிற்சியில் போய் கலந்து கொள்வதற்கு அந்த ஊரில் பேருந்து வசதி இல்லை, தார்ச்சாலை இல்லை, தனியாக வாகனம் இல்லை, அந்த ஊருக்கு தினந்தோறும் செய்தித்தாள் கூட வருவதில்லை. இல்லை, 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 இந்த வார்த்தை என் வாழ்வில் எப்போதும் இல்லை என்று விடாமுயற்சியோடு தன் முதல் முயற்சியிலேயே பவானியா தேர்ச்சி பெற்றாள் என்றால் என் வாழ்வில் நான் தோற்றதற்கு வறுமைதான் காரணம் என்று யாரேனும் உங்களிடம் வந்து சொன்னால் அவரை அருகே அழைத்து இருகச் சொல்லுங்கள், வறுமையை விட வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த காரணம் இந்த உலகிலே இல்லை என்று. தோல்வி பெற்றதற்கான காரணத்தை தேடுங்கள், தோல்வியடைந்து விடுவேன் என்று காரணம் சொல்லாதீர்கள். காரணம், காரணங்கள் சொல்லப்பட வேண்டியவை அல்ல, அவை கொல்லப்பட வேண்டியவை. எதற்காக தயங்குகிறீர்கள்? ஏன் முயற்சி செய்ய மயங்குகிறீர்கள்? தோற்று விடுவோம் என்றா? என் அன்பு தோழமைகளே, தோல்விகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு பதக்கங்களை அள்ளித்தரும், தோல்விதான் பாடங்களை சொல்லித்தரும். வெற்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை பெற்றுக் கொடுக்கும், தோல்விதான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சாவதற்குள் எதையேனும் சாதித்து விட வேண்டும் என நினைக்கும் சகாக்களே, விடாமல் முயற்சி செய்யுங்கள். உயரம் தொடும் வரை அல்ல, உயிரை விடும் வரை. இல்லாத மீசையையும் இலகுவாய் தடவி முளைக்காமல் கூட இருக்கட்டும், முறுக்கி சொல்லுங்கள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நன்றி. நம்ம பிறந்ததுல இருந்து அம்மா பேச்சை கேட்போம், அப்பா பேச்சை கேட்போம், பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறம் ஆசிரியர் பேச்சை கேட்கிறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அலுவலகத்துல அதிகாரிகளோட பேச்சை கேட்கிறோம். ஆலோசனைங்கிற பேர்ல ஆளும் பேரும் ஆளு கொண்டு சொல்லுதாக அத்தனை பேர் பேச்சையும் கேட்கும், என்னைக்காவது நாம நம்ம பேச்சை கேட்டிருக்கோமா? ஆணாக பிறந்து பெண்ணாக உணர்ந்து ஒரு திருநங்கை உருவாகிறாள். அந்த திருநங்கை இந்த தமிழக வீதிகளில் நிற்கும் போது அவளுக்கு எத்தனை எத்தனை அவக்குரல்கள் அவள் காதில் விழுகின்றன. என் பெயர் சொல்லி கேலி செய்கிறார்கள், இன்னும் என்னென்னவோ சொல்லியும் கேலி செய்கிறார்கள். ஆனால் அந்த திருநங்கை தாய் எந்த குரலுக்கும் அவள் செவி கொடுக்கவில்லை. அவள் உள்ளத்தில் ஒரு குரல் ஒலித்தது. அது சொன்னது, இன்று நீ அடையாளம் தெரியாதவளாய் நிற்கிறாய் என்று ஊரார் சொல்வதை கேட்காதே, இந்திய நாட்டின் அடையாளமாய் உலக அரங்கில் ஒரு நாள் நீ ஒளிப்பாய் என்று சொன்னது. அந்த குரல் எங்கே எதிரொலித்தது தெரியுமா? கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் பட்லர் நூலகத்தில் உலகத்தின் சிறந்த 8 பெண் எழுத்தாளர்களின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பெயர் திருநங்கை ரேவதி அம்மா அவர்களின் பெயர். உலகத்தின் மொழியை எல்லாம் கேட்காமல் வெள்ளை மொழி என்றொரு நூலை எழுதியதற்காய், தன் உள்ளே உள்ள குரலை கேட்டதற்காய் அந்த தாய் அந்த இடத்தில் போய் சேர்ந்தாள் என்றால் உள்ளே இருக்கும் உங்கள் குரலை கவனியுங்கள். இந்த பிரபஞ்சம் ஏதோ நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. எவ்வாறு பேசும்? என்ன மொழி பேசும்? உங்கள் உள்ளே உள்ளத்தில் இருந்து பேசும். அது ஒரு மொழியற்ற ஒளியாய் இருக்கலாம், இல்லது ஒளியற்ற மொழியாய் இருக்கலாம். ஆனால் கதியற்றவனுக்கு அதுவே வழியாய் இருந்திருக்கிறது. ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் 8 நபரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாள். தண்டவாளத்தில் தூக்கி வீசப்பட்டு விடுகிறாள், காப்பாற்றவும் படுகிறாள். காப்பாற்றப்பட்ட பின் இந்த உலகம் அவளை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எதுக்கு அங்க போன? உனக்கு அங்க என்ன சோழி? தனியா எதுக்கு போனா? யாரையும் கூட்டு போக வேண்டியது.
இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்கேன்னு இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. திருமூலர் தான் சொல்லுவாரு, உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கள்னு சொல்லுவார். உன்னை சரி செஞ்சுக்கணும்னா எந்த கோயிலுக்கும் தீர்த்தமாட போக வேண்டாம், உன் உள்ளத்திலேயே எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார். அந்த பெண் தன் உள்ளத்தை கோயிலாக்கினாள், அதன் குரல் கேட்டாள். இந்த சமூகம் உனக்கு எதிராக எந்த ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறதோ அதே ஆயுதத்தால் காயப்பட்டவர்களுக்கு மருந்தாயிரு, மரணித்து விடாதே என்றது. பிரஜ்வாலா என்ற அமைப்பை தொடங்கி அந்த பெண் 1500 பெண் மீட்டெடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் நிறுவி இருக்கிறாள் அந்த பெண் சுனிதா கிருஷ்ணன் அவர்கள் என்றால் உள்ளத்தின் குரல் அது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை.